हाय फ्रेंड्स, वेलकम टू माय वे ऑफ कुकिंग एंड लिविंग चैनल. இன்னைக்கு நாம ஒரு சூப்பர் அண்ட் யம்மியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு மசால் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பு தூள் சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே பூண்டு ஒரு 5-6 பல் பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் இந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வதங்குற உடனே வெங்காயம், 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ஒரு டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான உப்பு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினோடனே மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரு 6 உருளைக்கிழங்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்திருக்கேன். எடுத்து தோலை உரிச்சிட்டு மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் வந்து சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் செய்கிறப்போ அடுப்பு வந்து சிம்மில் இருக்கணும். கடைசியாக மிளகுத்தூள் தூவி பெரட்டி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்திருக்கேன் நான். மசாலா வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம். நம்ம கடையில் வாங்குகிற பஜ்ஜி போண்டா மிக்ஸ் மாவு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கலந்துக்கலாம். கலந்து ஒவ்வொரு உருண்டையும் டிப்பனி எடுத்து எண்ணெய் நல்லா காஞ்சோடனே அதில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு உருண்டையும் மாவில் டிப்பனி எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். நல்லா உருளைக்கிழங்கு மொண்டை நல்லா வெந்தோடனே இதை எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா எம்மியான உருளைக்கிழங்கு போண்டா ரெடி. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.